ஏற்றுமதி கேந்திரம், வந்தவரை வாழ வைத்த நகரம், தனது பண்பாடு கலாச்சாரம் ஆகிய அனைத்தையும் உழைப்பாக கொண்டு உயர்ந்த நகரம், நேற்றைய தொழிலாளர்களை இன்றைய முதலாளியாக மாற்றிய வல்லமை படைத்த நகரம். உலக அளவில் இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதியில் 51% தனது உழைப்பால் கொண்டு உயர்ந்துள்ள நகரம். நவ நாகரீக உலகமும் உலக சந்தையும் திருப்பூரின் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியாக மாற்றிவிட்டன. இந்தியாவின் தொழில் நகரம் என்ற பெயரை அடைந்ததின் விளைவாக அதன் பசுமையை மெல்ல இழந்தது. அடுத்த தலைமுறையை உள்ளுக்கும் பிரச்சினைக்கு தீர்வுதான் என்ன? பலரின் இந்த தீர்வுக்கான தேடலில் வெற்றி அமைப்பு ஒரு உன்னத தீர்வை எட்டியுள்ளது. பலி கொடுத்த பழைய வனப்பை மீட்டெடுக்க நாங்கள் இருக்கிறோம் என்கிறது வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு. அந்த தீர்வை கடந்த 20 ஆண்டுகளில் வெற்றிகரமாக செயல்படுத்தி ஆசியாவின் முன்னணி காடு வளர்ப்பு திட்டங்களில் இதுவும் ஒன்றாக தடம் பதித்துள்ளது. மரம் நடுவதோடு நின்றுவிடாமல் அணைகளை சீரமைத்து, நீர்நிலைகளை பராமரித்து, மழை நீரை சேகரித்து, அரசு பள்ளி மாணவர்களுக்கு பசுமை கட்டிடங்களை கட்டிக் கொடுத்து, பள்ளி வளாகங்களை பசுமையாக மாற்றி திருப்பூரின் இயற்கை மீட்பராக திகழ்கிறது வெற்றி அமைப்பு. வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, நாளைய தினம் அதாவது 19/2/2023 ஞாயிற்றுக்கிழமை வேலாயுத சாமி திருமண மண்டபத்தில் வனத்துக்குள் திருப்பூரினுடைய 8ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெறுகிறது. எல்லாருக்கும் தெரியும் வனத்துக்குள் திருப்பூர் அதனுடைய சேவைகள். 8 ஆண்டுகளிலே 1,85,000 மரங்களை நட்டு வனத்துக்குள் திருப்பூர் என்ற அந்த வார்த்தைக்கு முன்னுதாரணமாக திருப்பூர் முழுக்க, திருப்பூர் மாவட்டம் முழுக்க 100,000,000 மரங்களை நட்டு ஒரு பெரிய வேள்வியாக, ஒரு இயற்கை இயக்கமாக அவர்கள் செயல்படுத்தி வருவது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய ஆச்சரியமான சேவை. இந்தியாவுக்கே முன்னுதாரணமான இந்த இயற்கையை பாதுகாக்கிற இந்த மகத்தான சேவை பணிகளை மதிப்பிற்குரிய கிளாசிக் போலோ நிறுவனரும், வெற்றி அமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பை 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கி சேவை பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு தினத்திலே அதாவது 2015 அவருடைய நினைவாக அவர் விரும்புகிற ஒரு சேவையை முன்னெடுத்து சேவை பணிகளில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தொடங்கப்பட்ட இந்த பயணம், 100,000 மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பது என்று தொடங்கிய இந்த பயணம் தொடர் பயணமாக மாறிவிட்டது. இன்றைக்கு 100,000,000 மரங்களை நடுவதோடு மட்டுமல்லாமல் அதை வந்து ஒரு வேள்வியாக 500,000 மரங்களை நட்டு பராமரித்து இன்று வரை ஒரு பெரிய வனம் உருவாகி கொண்டு இருக்கிறது. வனம் உருவாகும் போது அங்கே மலை உருவாகும், மலை உருவாகும் போது அங்கே செழிப்பு உண்டு உருவாகும், பல்லுயிர் பெருக்கம் உருவாகும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட சேவையாக இந்த சேவை தொடர்கிறது.
நாளைய நடைபெற இருக்கிற இந்த நிகழ்வு குறித்த செய்திகளை தகவல்களை பெறுவதற்காக மனத்துக்குள் திருப்பவனுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய சிவராம் அண்ணன் அவங்கள வந்து சந்திக்க வந்திருக்கிறோம். இப்போது அவரிடம் பேசுவோம். அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. வணக்கண்ணா. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு அறிமுகம் கொடுத்தீங்க. ஆமாண்ணா. நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வாசகர்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். அண்ணன் சொன்னது மாதிரி இது 23 வருஷம் தொழில் பண்ணுறோம். ஆனால் ஒரு ஒரு வருஷமும் நம்மளால் முடிஞ்சதை அந்த சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட குடும்ப தலைவர் கோபால் அண்ணாவோட ஆகஸ்ட் 15, 2000 அன்னைக்கு எடுத்த முடிவு. வருஷ வருஷம் எங்களால் முடிஞ்ச விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். குறிப்பாக சொல்லணுன்னா 2005 ஆண்டிபாளையம் குளம் புனரமைச்சது ஒரு பெரிய பணி. இன்றைக்கு வரைக்கும் வந்து 1000+ மக்களுக்கு வந்து அது தண்ணி வற்றாமல் ஆண்டிபாளையம் குளம் பலன் கொடுத்துட்ருக்குங்க. 2008-09 இடுவம்பாளையம் பள்ளி 700 பிள்ளைங்க மரத்தடியை படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க இன்றைக்கி ஒர் 3200 குழந்தைங்க வருஷம் 2 குழந்தை நீட்டில் தேர்வாகிறாங்கங்கிறது ஸ்டாண்டர்டு இருக்கிறது வந்து அது கூடுதல் மகிழ்ச்சி. வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் ஒரு ஆக்சிடென்டல் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி வந்து திருப்பூரோட தொழில் முனைவோர் அவ்வளோ பேரும் கலாமையாவுக்கு ஒரு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு அமைதி ஊர்வலம் போனோம். நீங்களும் எங்களோட இருந்தீங்க அன்னைக்கு. திருப்பூரோட எல்லா தொழில் விவிஐபிஸ் விஐபிஸ் எல்லாரும் இருந்தாங்க. அந்த மேடையில் கலாமையாவுக்கு ஒரு மரியாதை செய்யணுன்னா அவர் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றுறதோ போஸ்ட் வைக்கிறதோ பேனர் வைக்கிறதோ விரும்ப மாட்டார். அவர் சொன்ன விஷயங்களில் ஒன்றை நம்ம கடைப்பிடிப்புமேன்னு ஆரம்பித்தது தான். ஒரு 100,000 மரங்கிறது நம்ம இலக்காக இருந்தது. அந்த முதல் வருடமே 1.5 லட்சம் மரங்களை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு நிறைவு விழான்னு நம்ம கூப்பிட்டப்போ நிறைவு விழா எதுக்காக அப்படின்னா அந்த வருஷம் டோனர்ஸ் எல்லாம் நமக்கு உதவி இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி பாராட்டும் விழாவை தான் ஏற்படுத்தணும். அப்போது என்ன கேட்டாங்கன்னா ஒரு நல்ல டீம் அமைச்சிருக்கீங்க 100,000 நினச்சது 1.5 லட்சம் வச்சுட்டீங்க மரம் நடுறதுக்கு எதுக்கு நிறைவு விழா இதை தொடர்ந்து செய்யலாமேன்னு சொல்லி நம்ம திருப்பூர் வாழ் தொழிலதிபர்களோட வார்த்தை. அது சொல் மட்டும் இல்லைங்க, இன்னி வரைக்கும் வருஷம் ஏதாவது நிதி பற்றாக்குறை இருந்தால் ஒரு எஸ்எம்எஸ்ஸோ வாட்ஸ்அப்போ அனுப்பிச்சா போதும். அவங்களோட கமிட்மெண்ட்ஸி தொழில்லைங்க. ஒரு வருஷம் லாபம் சூப்பராக வரும், ஒரு வருஷம் அசல் பண்ணுவோம், ஒரு வருஷம் நஷ்டமாகும். குடும்ப சூழ்நிலை உடல் சூழ்நிலை மாறிட்டே இருக்கும். ஆனால் ஒரு வார்த்தை கொடுத்துட்டா தொடர்ந்து அந்த வார்த்தையை நம்ம காப்பாற்றணும், இந்த பொதுக்காரியை நின்று போகக்கூடாதுன்னு நினைக்கிறதுல திருப்பூர் தொழிலதிபருக்கு நிகர் வேறு யாருமே இல்லைங்க. கண்டிப்பாக நம்மளும் பிஸ்னஸில் இருக்கோம். ஒரு வருஷம் மேலே போகும் கீழே போகும், ஆர்டர் நிறையா வரும் ஆர்டர் இல்லாமல் இருக்கும், செலவினங்கள் கூடும் குறையும். பட் வந்து இன்ன வரைக்கும் முதல் நாள்லேருந்து உதவுற பெருந்தகைகள் யாருமே வந்து போதும் நான் நிப்பாட்டிக்கிறேன் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு இது வரைக்கும் சொல்லலை. அதனால தான் வந்து இது வனத்துக்குள் திருப்பூர் தொடர்ந்து நடந்துட்டு வருது. மரம் நடும் திட்டமாக துவங்கினது இந்த 8 வருஷத்தில் என்னெல்லாம் ஆயிருக்குன்னா ஒரு நல்ல ஒரு சமூகத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கோன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி எங்கள் உறுப்பினர்களில் பாதி பேருக்கு மேலே மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு வீட்டில் ஏற்படுத்தியிருக்காங்க. மழைநீர் மட்டும் குடிக்கிறாங்க, மழைநீர் தான் சமைக்கிறதுக்கு. ஒரு கால்வாசி பேர் வந்து வீட்டு தோட்டம் நஞ்சில்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து அவங்க வீட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன கான்செப்ட்னா நீங்கள் எவ்வளோ பணக்காரராக வேணால் இருக்கலாம், ஆனால் உங்கள் டைனிங் டேபிளுக்கு வர்ற உணவோட தரம் எப்படி இருக்குது? ஏன்னா உங்கள் ஆரோக்கியம் நேராக நீங்கள் உங்கள் உணவோட சம்மந்தப்பட்டது. கண்டிப்பாக இதில் வந்து வனத்துக்குள் திருப்பூரோட இணைஞ்சிருக்கிற
பல நண்பர்களோட இல்லத்தில் இன்றைக்கி வந்து நஞ்சில்லா காய்கறிகள் நஞ்சில்லா உணவு வந்து பயிராகுது, அதுதான் சாப்பிட்றாங்க. இதில் புதிய புதிய விஷயங்கள், இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசப்படுது. நீங்கள் திருப்பூரில் இலக்கியத்துக்கு மன்றங்கள் இருக்குது, நீங்கள் வந்து நிறைய புது விஷயங்களுக்கு மணமக்கள் மன்றங்கள் நிறைய இருக்குது. இயற்கையை பேச, பசுமை பேச அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு களம் வந்து இந்த வனத்துக்குள் திருப்பூரோ இந்த வெற்றி அமைப்போட குழுவினரோ அதற்கான ஒரு களமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு யூடியூப், எங்களோட யூடியூப் செய்தி சமீபத்தில் எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஒருத்தர் நண்பர் கூப்பிட்டுருந்தார். போன வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி ஒரு யூடியூப் உங்களுக்கு ஒன்று பார்த்தேன், அதில் ஒரு வைத்தியத்தை பற்றி சொல்லியிருந்தார் பேசினவர். அதை ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஒரு 15 வருஷமாக இருந்த ஒரு தோல் வியாதி வந்து எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னார். ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ நான் பார்க்கல, அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, அவங்க பார்த்து அப்ரூவ் பண்ணி அது ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் போய் நான் அந்த வீடியோ பார்த்தேன். அவர் அந்த நண்பர் மழைநீர் பாலுன்னு எங்கள் உறுப்பினர் இருக்கார், அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வீட்டு தோட்டம் அதை பேசும்போது வெத்தலை கொடி இருந்துச்சு, அந்த நெறியால் கேட்குறாரு, வெத்தலை கொடி எதுக்கு வீட்டில் வளர்க்குறீங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறார், தேங்காய் எண்ணெயில் வெத்தலை போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து தடவுனீங்கன்னா சொரியாசிஸ் சரியாகும்னு பேசியிருக்காரு. அதை ஒரு அன்பர் வீடியோவில் கேட்டு கடைபிடிச்சு ஒரு 15 நாளில் பெரிய மாற்றம் தெரியுதுன்னு எனக்கு கூப்பிட்டு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு, பெரிய சந்தோஷம். அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இயற்கையோட இணைஞ்சு நம்ம பண்டைய மரபுகள் மறந்து போன விஷயங்கள் எல்லாத்தையும் திருப்பி நடைமுறைக்கு கொண்டு வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு வழியாக தான் வந்து இந்த வனத்துக்குள் திருப்பூர் குழுவையும் இதனோட செயல்பாடுகளையும் பார்க்குறோம். இந்த வருஷம் மட்டும் 310 விவசாயிகள் இடத்துல மரம் வச்சுருக்கோம். நிறைய பொது இடங்கள் இந்த ஆண்டு மட்டும் 310 விவசாய தொட்டிருக்கோம். 2 லட்சம் இலக்கு, ஆனால் 2,75,000 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நிறைய பஞ்சாயத்து பொது இடங்கள்லேயும் வச்சுருக்கோம். இந்த வருஷம் நிறைய பஞ்சாயத்து தலைவர்கள் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. ஊரோட இடுகாடு சுடுகாடு மயானம் நீர்நிலை புறம்போக்கு எதுவும் விடுறதில்லை, இருக்கிற இடத்துலலாம் மரமாக வச்சு தள்ளுறாங்க. எங்களோட பணி வந்து அவங்களுக்கு அவங்க இடத்த சுத்தம் பண்ணி கொடுத்தா நாங்கள் போய் மரத்தை வச்சு பண்ணிடுறோம். அவங்கெல்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பு ஆட்களை வச்சு பராமரிக்கிறாங்க, முள்வேலி அமைச்சு பராமரிக்கிறாங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த நிகழ்வில், நாளைக்கு நடக்கிற நிகழ்வில் வருஷம் 1.5 கோடி செலவாகுது இல்லைங்களா, இந்த 1.5 கோடி பணம் கொடுத்தவங்களும் வர்றாங்க, இந்த பெனிஃபிஷியரிஸ் இந்த விவசாயிகள் யார் பலனடைஞ்சாங்களோ அவங்களும் வர்றாங்க. இந்த விழாவை சிறப்பிக்க வேல்பாரி நாயகன், அவர் வந்து இலக்கியத்தில் ஒரு தமிழ் இலக்கியத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான், அவர் தலைமையில் தான் நாளைக்கு நடக்குது. அதனால் அவசியம் திருப்பூர் மக்கள் எல்லோரும் நாளைக்கு நடக்கிற 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி திருப்பூர் வேலாயசாமி மண்டபத்தில் நடக்கிற வனத்துக்குள் திருப்பூரோட நிறைவு விழாவும், அடுத்த 9ஆம் ஆண்டோட துவக்க விழாவும் அதுதான். நம்ம நிறைவு இப்போதைக்கு இல்லை, 9ஆம் ஆண்டோட நாற்றாங்கல் நாற்றுப்பண்ணை துவக்க விழாவும் நாளைக்கு தான் நடக்குது. அவசியம் எல்லாரும் நேரத்தில் வந்து கலந்து சிறப்பிச்சு கொடுக்குமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன். வனத்துக்குள் திருப்பூர் அமைப்போட இந்த ஆண்டு நிறைய வந்து தொண்டு அமைப்புகள், சேவை தன்னார்வலர்கள் இயக்கங்கள் எல்லாம் நிறைய ஒருங்கிணைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு மட்டும் எப்படி, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பேரியக்கமாக இது உருவெடுத்துச்சு, எப்படி இந்த அமைப்பை ஏற்பட்டுச்சு? நிறைய அமைப்புகள் வந்து உங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. வெற்றி அமைப்போட துவக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 August 2000, கிட்டத்தட்ட 23 வருஷமாக சமூக பணியில் இருக்கோம். நீங்கள் இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிக்கலான காம்ப்ளிகேட்டான வேலை, ஏன்னா நிறையா பேரோட சங்கடத்துக்கு ஆளாவீங்க, நிறையா பேரோட போட்டி பொறாமைக்கு ஆளாவீங்க.
நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே போய் மாட்டி பேரை கெடுத்துக்காமல், ஏன்னா ஒரு பக்கம் அரசாங்கத்தோடு இணைஞ்சு செயல்படணும், ஒரு பக்கம் வந்து பொதுமக்களோடு இணைஞ்சு செயல்படணும். இந்த அமைப்புக்குள்ளேயே நிறைய பிரிவினைகள் முரண்கள் வரும். அதனால் நிறைய நண்பர்களுக்கு நீங்கள் எப்படி வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டே இருக்காங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்ட நல்ல பாடங்களை, நல்ல ப்ராக்டிஸை அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்தா நிறைய வெற்றி அமைப்புகள் உருவாகும். இன்னும் நல்ல பல காரியங்கள் திருப்பூரில் நம்ம சமுதாயத்துக்காக நடக்கும்ன்ற நோக்கத்தில் கிட்டத்தட்ட திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அநேகம் சமூக நல அமைப்புகளை எங்களோட இணைச்சிருக்கோம். இவங்க எல்லாம் முக்கால்வாசி பேர் வந்து வனத்துக்குள் திருப்பூரில் தொடர்ந்து செயல்படுறவங்க தான். இதில் புதிதாக இணைஞ்சவங்களும் நிறைய இருக்காங்க. ஒரு 2015 ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். 2015 வெள்ளகோயிலில் வந்து நிழல்கள்னு ஒரு அமைப்பு துவங்கினாங்க. அவங்க துவங்கினப்போ வந்து ஒரு சின்ன கல்யாண மண்டபம் ஒன்று பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பிடிச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. நான் தான் அன்றைக்கி அதுக்கு சீஃப் கெஸ்ட்டு. இந்த மாதிரி நம்ம மரம் வைக்கணும், நம்ம ஊரில் செய்யணும்னெல்லாம் பேசினப்போ 5,000 ரூபா 10,000 ரூபா டொனேஷன் வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அந்த ஊர் ஸ்டைல் மண்டபத்திலே எல்லாரையும் வர சொல்லி ஓப்பனாக கேட்டாங்க. போன வருஷம் இந்த அமைப்பு வந்து இன்கம் டேக்ஸில் 80G அனுமதி கிடச்சிருச்சு பதிவு பண்ணி. போன வருஷத்துலேருந்து வந்து நிறைய பெரிய மனிதர்கள் உதவுறாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து அவங்க வந்து அடுத்த நகர்வு வெள்ளகோயில் பகுதியில் இருக்கிற எல்லா ஓஇ ஸ்பின்னிங் மில்ஸு, எல்லா எண்ணெய் கம்பெனி எல்லாத்தையும் வந்து பசுமையாக மாற்றுற வேலையை நாங்களே பார்த்துக்குறோம். இனி வந்து திருப்பூர்லேருந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் அதிகம் எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இதுதான் விஷயம். நாங்கள் 2015 ஒரு டிராக்டர் கொடுத்து, டிரைவர் கொடுத்து, அதனோட செலவுகள் எல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட 8 வருஷம் நாட்டு கொடுத்து, ஆட்கள் கூலி கொடுத்து, லோக்கல் அவங்க சூப்பர்விஷன் தான் இருக்கும், எல்லாமே திருப்பூர்லேருந்து போனது. இன்றைக்கி வந்து அந்த நிழல்கள்ங்கிற அமைப்பு எல்லாம் நல்ல பசங்க, நல்ல துடிப்பு மிக்க இளைஞர்கள் ஒரு 50 பேர் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க ஒரு தனி அமைப்பாக உருவாகிட்டாங்க. ஆனால் இவ்வளோ வருஷம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, அடுத்த வருஷத்துலேருந்து எங்கள் பகுதி செலவினங்கள்லாம் நாங்களே பார்த்துக்குவோன்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு உதாரணம். இது மாதிரி நல்ல வழியை சொல்லி கொடுத்தோம்னா நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அதனால் அவங்களெல்லாம் நம்ம கூட இணைச்சிருக்கோம். தெரிஞ்சதை சொல்லி கொடுப்போம், அவங்களும் வளரட்டுமே, இன்னும் நிறைய சமுதாய பணிகள் நடக்குமேங்கிற ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக உங்களுடைய நல்ல நோக்கங்களும் உங்களுடைய கனவுகளும் உங்களுடைய இந்த வனத்துக்குள் திருப்பூர் என்கின்ற இந்த மாபெரும் இந்த இயற்கை சார்ந்த இந்த இயக்கம், இந்த உயிர் இயக்கம் மென்மேலும் வளர மனதார வாழ்த்துகிறோம். நன்றி. மகிழ்ச்சி. நாளை சந்திப்போம். நன்றி.